கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சேஷமுத்திரம் கிராம ஆதி திராவிடர் மக்கள் கடந்த 2015 ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஊரின் பொதுப்பாதையில் தேரிழுத்து சென்றபோது அதனை மாற்று சமூகத்தினர் தடுத்து நிறுத்தி தீ வைத்து எரித்தனர். மேலும் தலித் மக்களின் 7க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளை கொளுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பாதையில் தேரோட்டம் நடத்த அனுமதிக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் மன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் சட்டப்பேரவையிலும் குரல் கொடுத்தார். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆதி திராவிடர் மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தேர் திருவிழாவை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் ஏற்ற நிலையில் இன்று பொதுப்பாதையில் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள நல்லமுத்து மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 8 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு வெகு விமர்சையாக நடத்தப்பட்ட இந்த தேர் திருவிழாவில் பொதுமக்கள் மேளம் தாளம் அடித்து ஆட்டம் பாட்டம் என வெகு விமர்சையாக கொண்டாடினர். திராவிடர் மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வீடியோ காலில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புதிய தேரோட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணைச் செயலாளர் பொன்னிவளவன் சங்கராபுரம் நிர்வாகிகள் வழக்கறிஞர் மண் தென்னவன் சிலம்பன் தலித் சந்திரன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு சேஷமுத்திரம் ஆதி திராவிட மக்கள் நன்றி தெரிவித்தனர். அதிகமாக இருந்தது பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் லைவ் வந்து என்னோட மக்களோட எல்லாருக்கும் பார்த்தா ஆட்டம் பாட்டத்தை கொண்டாடுறது பார்த்தா அதுவும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு மழை வந்தும் மழை இல்லாத மாதிரி என்ற ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்குது. இதனைத் தொடர்ந்து சேஷமுத்திரம் தேர் வெற்றியை கொண்டாடும் வகையில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணைச் செயலாளர் பொன்னிவளவன் தலைமையில் சங்கராபுரத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.